Hi, welcome to Hara Tailors. In the hand embroidery section, double lines embroidery is done in the wedding bone stitch. Is done in the papo. Usila, Arnul Potrika Usi Kir the male editor. Slanding up. நாம குத்தி எடுக்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 3 4 mm இருந்தா போதும். அதே மாதிரி மேல ஸ்லாண்டிங்க. இது எல்லா அவுட்லைனுக்கும் வரும் நல்லா இருக்கும் சீக்கிரமாவும் போட்டு முடிச்சிடலாம் ஹெரிங் போன் முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம போட போறது க்ளோஸ் ஹெரிங் போன் இப்போ இந்த ஹெரிங் போன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்லைன்லாம் கொடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த க்ளோஸ் ஹெரிங் போன் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபில்லிங்கும் பண்ணலாம் அத நீங்க அவுட்லைனாவும் கொடுக்கலாம் இது எப்படி பண்றதுன்றத பாப்போம் இப்போ இதே தையல் தான் கொஞ்சம் க்ளோஸ் அப் போட போறோம் ஊசிய துணி கடையில இருந்து மேல எடுத்துக்கறேன் இப்ப பாருங்க முன்ன ரொம்ப ஸ்லாண்டிங் எடுத்தோம் இல்லையா இப்ப அப்படி இல்லாம இத பாருங்க இங்க தான் நூலுக்குனா சும்மா ஒரு 2 mm கீழ ஸ்லாண்டிங் எடுத்தீங்கனா போதும் முக்கியமா இது போடும்போது டபுள் கலர் இல்ல ட்ரிபிள் கலர் மல்டி கலர் நூல் நீங்க போடிங்கனா அந்த வர்க் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டபுள் கலர்ல யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இது மாதிரி பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா நம்ம மேல போட்ட ஸ்டிட்சும் இப்ப கீழ போட்டுட்டு இருக்க ஸ்டிட்சும் ஒரே ஸ்டிச்சஸ் தான் இப்போ இது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கு இது ரொம்ப கிட்ட இருக்கு கீழ இருக்க cloth வந்து நமக்கு வெளியே தெரிய கூடாது இப்போ இது அடைப்பு தையல் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இத ஃபுல்லா finish பண்ணிட்டோம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வர்க் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரில ஷேடோ வர்க் இந்த ஷேடோ வர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் துணி கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டா இருந்தா உங்களுக்கு அந்த வர்க் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப நான் வந்து லைனிங் cloth எடுத்துக்கேன் லைனிங் cloth-ல ஒரே ஒரு லீஃப் மட்டும் போட்டுருக்கேன் நீங்க லீஃப்ல எந்த ஒரு டிசைன் வேணா போட்டுக்கலாம் ஃபில் பண்றதுக்கு இல்ல என்னது எம்ப்ராய்டரி போடும்போது நம்ம போடுற இடம் வந்து ஃப்ரண்டா இருக்கும் அதுல knot எதுவும் வராது இந்த ஷேடோ எம்ப்ராய்டரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுறது நாட் எல்லாமே வந்து இந்த பேக்ல தான் இருக்கும் ஓகேங்களா இதோட ஷேடோ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்ல பார்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்றேன் நாட் இப்படியே தான் வருது ஹெரிங் போன் ஸ்டிட்ச் தான் இப்போ இது போடுறது நம்ம ஃப்ரண்ட்ல பாக்கும்போது பேக் ஸ்டிட்ச் மாதிரி தெரியும் உங்களுக்கு இது ஷார்ப்பா இருக்கு இல்லையா அதனால இந்த இடம் கொஞ்சம் சின்னதா தான் வரும்
பெரும்பாலும் இந்த ஷேடு எம்ப்ராய்டரியெலாம் போடும்போது நீங்கள் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு சுருக்கம் ஏற்படும், அப்படியே பள்ளம் மாதிரி வந்துடும். இது மாதிரி போட்டுகிட்டே வரும்போது நமக்கு நூல் காலியாகிட்டாலும் இந்த பக்கமே தான் நம்ம நாட் போடணும். கீழே இருக்கலாம் நாட் போடக்கூடாது. நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த இடத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடம் அகலம் ஆக ஆக உங்களுக்கு லூஸ் நல்லா கொடுக்கும், அதனால் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன் அகலம் ஆக ஆக வந்து உங்களுக்கு லூஸ் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகலம் ஆக ஆக நம்ம நூல் இப்படி இழுப்போம் பார்த்தீங்களா, அப்போ துணி வந்து உங்களுக்கு இழுக்கும், இந்த இடம் வந்து இப்படி சுருங்கும், பின்னாடி வந்து பைப்பிங் மாதிரி தெரிஞ்சிடும் ஓகேங்களா. அதுக்காக தான் இப்போ நம்ம எவ்வளோ இழுத்தாலும் துணி சுருங்காது. இப்போ தெரியுதுங்களா இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேக் ஸ்டிச் தெரியும். இப்போது இந்த லைட் வெளிச்சத்துக்கு தெரியல, இது வந்து சன்லைட் ஆக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். இப்போ உங்களுக்கு பேக்கில் இருக்க அந்த தையல் தெரியுது இல்லையா, அது அந்த ஷேடோ தான் நமக்கு வெளியே தெரியும். சன்லைட் இருந்தால் இன்னும் ஈஸியாக நல்லா தெரியும். கம்ப்ளீட் தையல் டூ லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் அடியிலேருந்து இப்படி ஊசியை வெளியே எடுத்துக்கணும். கீழே இருக்க லைன்லேருந்து எடுத்துகிட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி குத்தி கீழே இருக்க லைன், இந்த நூல் வந்து இப்படி வெளியே தான் இருக்கணும். இப்போது இங்கே குத்தணும் இல்லையா, இதுக்கு நேராக மேல் பக்கம் குத்திட்டு மேலே போட்ட தையலுக்கு கீழே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்டு வந்துடும். இதே மாதிரி தான் எல்லாமே பண்ண போகிறோம். இது அவுட்லைன் ஸ்டிச். இது இப்போ இந்த ஸ்டிச்சஸ் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம போட போகிற ரெண்டு தையலும் பார்த்தீங்கன்னா போன் ஸ்டிச்சஸ் தான். அதாவது ஹெரிங் போன் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுலேயே டெக்ரேட் பண்ணுறது ஸ்டிச்சஸ். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்க இல்லையா, இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி ஹெரிங் போன் வந்து ரெண்டு லைனும் போட்டுடுங்க. வேறு வேறு கலரில் ரெண்டு லைனும் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசியில் வேறு கலர் நூல், நீங்கள் எடுக்கிற நூலை விட வேறு ஆப்போசிட் கலர் நூல் கான்ட்ராஸ்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
இது மாதிரி ரெண்டு லைனும் முடிச்சுட்டு வேறு கலர் நூல் போட்டுடுங்க. எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு லைனும் ஹெரிங் போன் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ இது கான்ட்ராஸ்டாக ஒரு நூல் கலர் எடுத்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு லைன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வி மாதிரி வருது இல்லையா, இது இப்படி கவர் ஆகணும். ரொம்ப இழுக்காதீங்க, இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏற்கனவே போட்ட ஹெரிங் போன் வந்து உங்களுக்கு சுருங்கும். அதே மாதிரி இந்த வி வந்து இப்படி கவர் ஆகணும். இங்கே கீழேருந்து மேலே போகும்போது நூல் கீழே இருக்கணும், மேலேருந்து வரும்பொழுது இந்த நூல் மேலே வரணும். அப்போ தான் உங்களுக்கு தையல் பாக்கு இப்படி கிடைக்கும். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்க லைனில் அதே மாதிரி வேறு கலர் நூல் போட்டிருக்கேன். கீழேயும் மேலேயும் இந்த வி வருது இல்லையா, அதை இப்படி மேலேருந்து இது பண்ணி கீழே இப்படி கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு திருப்பவும் மேலே கொண்டு போயிடுங்க. திரும்பவும் இங்கே ஒரு தையல், அதாவது அந்த வி மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி கோடு மாதிரி மறைக்கணும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தெரியும், ஆனால் இந்த கோடை மட்டும் இங்கே போடுற தையல் மட்டும் ரொம்ப பெருசாக போடக்கூடாது, சின்னதாக போட்டு நம்ம இது பண்ணோன்னா அந்த லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பீடு வச்சு ஹெரிங் போன் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டாக பயன்படுத்தணும். இது ஆறு த்ரெட் போட முடியாது, ரெண்டு இல்லை மூணு த்ரெட் தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா நம்ம பீடு எந்த அளவுக்கு எடுத்துக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஊசி எடுக்க முடியும். ரொம்ப சக்கர மணி மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து பார்த்தீங்கன்னா பத்தாம் நம்ம ஊசி தான் கம்பல்சரி போடணும். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய மணி தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் நார்மல் நீடில் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊசியில் மூணு பட்டை நூல் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஊசியை துணி கடியிலேருந்து மேலே எடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மணியை இது மாதிரி நம்ம ஊசியில் கோத்துடுவோம். ஓகேங்களா, கோத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே குத்தும் போது தான் இந்த மணி போட்டோம் இல்லையா, அதனால் ஒவ்வொரு முறையும் மேலே போடும்போது தான் உங்களுக்கு மணி போடணும். இப்போ கீழே குத்துறோம் இல்லையா, இப்போ கீழே குத்தும்பொழுது மணி இருக்கக்கூடாது. இப்போ மேலே குத்துறதுக்கு முன்னே ஒரு பீடு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீடு போட்டுட்டு அடுத்த தையல் போடும்போது அந்த பீடு வந்து லாக் ஆகிடும். பாருங்கள் இந்த மணியே போகல கொஞ்சம். ஓகே, என்ன பண்ணணும், இந்த மணியை லைட்டாக கொஞ்சம் சென்டரில் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். இப்போ இந்த மணி இங்கே நிற்குதா, இப்போ அடுத்த தையல் போடும்போது அந்த மணி லாக் ஆகிடும். இது தாண்டி இந்த மணி வராது. திருப்பி அடுத்து தையல் போட போகிறோம். சாரி, மேல் தையல் போடும்போது உங்களுக்கு மணி கோக்கணும் இல்லையா.
திரும்பவும் சென்டரில் கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறமா கீழே இதை ஃபில்லிங் கூட பண்ணலாம். மணி போகல, ஊசி கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன், அதனால ஒரு சில மணி போக மாட்டேங்குது. இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணிட்டேன். நம்ம ஒவ்வொரு தையலுக்கும் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு மின்னியும் பின்னியுமா இது மாதிரி வந்துடும். இது வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஃப்ளவர் ஆகட்டும், ஒரு லீஃப் ஆகட்டும், ஒரு பெட்டல் நீங்கள் போடுறதாக இருந்தாலும், சின்னதுலேருந்து பெரிய டிசைனுக்கு கூட நீங்கள் இதை ஃபில் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க.